வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேள்விகள் ஆயிரம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில சர்வ மத ஜோதிட மகரிஷி எஸ் ஆர் ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் ராம் அவர்கள் இருக்காங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகளா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு வந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வந்து அட்வான்ஸ்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் வர இருக்க வருடம் பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா விகாரி வருடம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும், அதனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் உங்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி சார். ஸோ விகாரி வருடம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வருடம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார். விகாரி வருடம், தமிழ் வருடங்கள் 60 வருஷங்கள்ல விகாரி வருடம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதாவது நாளை மதியம் சரியாக 1:07 வந்து சூரிய ஓரையில் கடக லக்னத்தில், அதாவது சர லக்னமாக விளங்கக்கூடிய கடக லக்னத்தில் கடக ராசியில், அதே சமயம் அந்த சூரியனுடைய ஓரை அப்படிங்கிறத விட முக்கியமாக கீழ் நோக்கிய நாளில் ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதத்தில் புத்தாண்டு உதயமாகுது. இந்த புத்தாண்டு உதயமாகும் பொழுது வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5 விதி எண் 3 நமக்கு வந்து ஆதிபத்தியம் எடுத்துக்குது. இந்த புத்தாண்டுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறத விட பொதுவாகவே புத்தாண்டில் வந்து கிரக ஆதிபத்தியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் ஒருவர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் 4 ஆதிபத்தியங்களுக்கு சனி பகவான் ஒருவர் மட்டுமே ஆதிபத்தியம் எடுத்துக்கிறார். அதனால் நாட்டில் வந்து அரசு வகையில் சட்டங்கள் கடுமையாக்கப்படும். வருஷத்தில் முற்பகுதி மழை கம்மியாக இருந்தால் கூட பிற்பகுதியில் தேவையான மழை பெய்யக்கூடிய அமைப்பு, ஒரு சில இடங்களில் தேவைக்கு அதிகமாகவே மழை பெய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் பால் உற்பத்தி அதிகரிக்கும். பால் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய அதே நேரத்தில் கலப்பட பால் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலே கவனமாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது. விலைப்பட்டியல் அப்படிங்கிறது அரசாங்க வகையில் வந்து இந்த சனி பகவான் 4 ஆதிபத்தியங்களுக்கு அதிபதியாக இருக்கிறது, சூரிய பகவான் மந்திரியாக ஆதிபத்தியம் எடுத்துக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் சட்டங்கள் கடுமையாக்கப்படும். விலைவாசி வந்து ஒரே மாதிரியாக நிர்ணயிக்கிறதுக்காக சட்டங்கள் கடுமையாக்கப்படும். நீதித்துறையில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு அந்த கடுமையான தண்டனைகள் உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சட்ட திருத்தங்கள் உருவாகும். புயல் சம்பந்தப்பட்ட வெள்ள பாதிப்பு இந்த ஆண்டின் அதாவது பிற்பகுதியில், முற்பகுதியை விட பிற்பகுதியில் வந்து இருந்துகிட்டு இருக்கும். முக்கியமான பாலங்கள் சேதமாகக்கூடிய அமைப்பு. இந்த சூரிய பகவான் வந்து நாளைக்கு வருஷ ஆரம்பத்தில் காலை நேரத்தில் நீச்சம் பெற்றும் மதியத்துக்கு மேலே சூரியன் உச்சம் பெற்றும் ஆகிறதுனால பொதுவாகவே அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட வகையில் திருப்பதி, ஏற்காடு, ஜவ்வாது மலை இந்த மாதிரியான பகுதிகளில் தீ விபத்து ஏற்படக்கூடிய, நெருப்பு சேதம் ஏற்படக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி காலங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் கீழ் நோக்கு நாளில் இந்த மாதிரியான புத்தாண்டு உதயமாகிறதுனால, அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளில் உதயமாகிறதுனால பூமிக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகள் தானிய சம்பந்தப்பட்ட வகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச உற்பத்திக்கும், அதே சமயம் அதிகபட்ச உற்பத்தி ஆகிறதுனால எதிர்பார்த்த விலைவாசி இல்லாத ஒரு அதாவது எல்லாமே விலைவாசி குறைவாக கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்கும். அரசியலை பொறுத்தளவுக்கு அனுமானம் பண்ண முடியாத மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல மனிதர்கள் அப்படிங்கிறத விட அதாவது நன்மையை விட மாற்று வழியை யோசிக்கக்கூடியவர்களுக்கு ஏறுமுகம் கிடைக்கக்கூடிய, மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷத்தில் இது அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. யாரெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடங்களாகக்கூடிய அமைப்பு, அதே சமயம் யாரெல்லாம் நம்ம வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறோமோ அவங்க மூலமாக நமக்கு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அல்லது நல்லது கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெரும்பாலான பெண்களுக்கு திருமணம், அதாவது திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத பெண்கள் அல்லது ஆண்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் திருமணம் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் கும்ப ராசியில், அதாவது
கும்ப ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறது குடும்பத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது கும்ப ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னாலே குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும். அதே கும்ப ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால, சுக்கர பகவான் கலஸ்தர காரகன் என்ற ஆதிபத்தியத்தோடு அந்த காரகத்துவத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷத்தில் தடை இல்லாத திருமணம், தாமதம் இல்லாத திருமணம் நடந்தேறும். இருந்தாலும் இந்த சுக்கர பகவானுடைய வீட்டில் ரிஷப ராசியில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறது ஒரு வகையில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஆண்களுக்கு பெண்களை பார்த்தும் பெண்களுக்கு ஆண்கள் மீதும் ஈர்ப்பு ஏற்படக்கூடிய, அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து வழி தவறக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. எப்போவுமே எந்த கிரகங்கள் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் கிடைக்காத பாதிப்பு இந்த சுக்கர பகவானோடு செவ்வாய் பகவான் சேரும் பொழுதோ அல்லது சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சம்பந்தப்படும் பொழுதோ இந்த மாதிரியான பாஷம் அப்படிங்கிற அந்த குடும்பத்தில் வந்து தேவையில்லாத தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திருமணமான தம்பதிகளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கிற அந்த இல்லற வாழ்க்கையில் வந்து சந்தேகம் அப்படிங்கிற எழுத்து பூதக்கூடிய புகுதல் கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து கிரக நிலைகளுக்கு மேலாக உங்களுக்கு நீங்களே சமாதானத்தையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிறோம், ஆனால் நம்மளுடைய குடும்பத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கிறதில்ல. அந்த விஷயங்களை தவிர்த்துக்கிட்டாலே இந்த வருஷத்தில் வந்து குடும்பம் அப்படிங்கிற, அதாவது இல்லறம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் நல்லறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிறது எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பம் கௌரவமாக இருக்கணும், கௌரவமாக வாழணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் பெரும்பாலான குடும்பங்களில் இப்போ வந்து கௌரவமாக வாழ்கிறோமோ இல்லையோ, ஒருவருக்கொருவர் கர்வமாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை. அந்த கர்வம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கௌரவமாக வாழக்கூடிய, யாரோ சொல்வதை கேட்கக்கூடிய, எதற்கு திருமணத்தை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த செவ்வாய் வந்து இரத்தத்துக்கும் இச்சைக்கும் காமத்துக்கும் ஒரு அதிபதியாக இருக்கக்கூடிய, அதே சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத தாறுமாறாத ஏறுக்கு மாறான எண்ணங்களை நிச்சயமாக கொடுக்கும். இந்த வருஷ கிரக நிலைகள் வந்து என்னதான் சாதகமாக இருந்தாலும் ஒரு புறம் சாதகம் மற்றொரு புறம் பாதகம் இருக்கும் இல்லையா, அந்த பாதகத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போது கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கிட்டோ அல்லது கர்வம் பார்த்துக்கிட்டோ ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகாமல் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் 10 வருஷம் 15 வருஷம் அல்லது 20 வருஷம் அல்லது 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்த திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னொருவருக்கு தெரிய போகிறதில்லை. உங்களுக்குள்ள எவ்வளவோ ஆத்மார்த்தமான விஷயங்களும் இருந்துகிட்டு இருக்கும், அந்தரங்கமான விஷயங்களும் இருந்துகிட்டு இருக்கும், அடிப்படையான பாசங்களும் இருந்துகிட்டு இருக்கும், அதற்கும் மேலான பிள்ளைகள் வகையில் நேசங்களும் இருந்துகிட்டு இருக்கும். இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பொதுவாக, அதாவது குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக மூன்றாவது மனிதராக இருக்கக்கூடியவர் 10 நிமிஷம் உங்களை பார்த்த அந்த பெரிய மனசாள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு போகும் பொழுது, அதாவது உங்களுக்குள்ளே நடந்த விஷயங்களை வந்து உங்களுக்குள்ளே அனுசரித்து போகாமல் 10 நிமிஷத்தில் பழக்கமாகக்கூடிய அந்த மனசாள்கிட்ட உங்களுடைய விஷயத்தை சொல்லி அந்த பஞ்சாயத்தில் நீங்கள் ஒத்து போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது நியாயமானதாக இருந்துகிட்டு இருக்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 30 வருஷம் வாழ்ந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் 30 நிமிஷத்தில் பார்த்த அந்த மனுஷருக்கு என்ன தெரியும்? அப்போது உங்களுக்குள்ள 30 வருஷம் வாழ்ந்த நீங்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகாமல், அவர் சொல்கிறத நீங்கள் கேட்காம, நீங்கள் சொல்கிறத அவர் கேட்காமல் இருந்துக்கிட்டு, யாரோ ஒருவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு கட்டுக்கோப்பாக குடும்பம் நடத்தக்கூடிய எண்ணம் வரும்பொழுது இந்த 30 வருஷமாக வாழ்ந்த மனுஷால் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லையா? மனைவியாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகணும், உங்களுக்குள்ள கர்வம் பார்க்காமல் இருந்தால்தான் இந்த சமுதாயத்தில் கௌரவமாக வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவோ பட்டம் வாங்கலாம், எவ்வளவோ படிப்பு வாங்கலாம், எவ்வளவோ வந்து நம்ம வேறு வகையான பதவிகளை எடுத்துக்கலாம், ஆனால் குடும்ப வாழ்க்கையில் சிறந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மனம் திறந்து உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் பரிச்சயமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிய வைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கோம். அதே சமயத்தில், அதாவது விலைவாசி அதிகமாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசி கம்மியாகுது இருந்தால் கூட சில நேரங்களில் விலைவாசி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது சத்துரு ஸ்தானத்தில் புத்தாண்டு உதய லக்னப்படி உதய ராசிப்படி சத்துரு ஸ்தானத்தில் வந்து ஆறாம் இடமாகிய சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால தேவையில்லாத இடைஞ்சல், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத தாறுமாறான ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லா விஷயங்களிலும் ஒரு நிதானத்தை, எல்லா விஷயங்களிலும் ஒரு கட்டுப்பாடு, அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிறது நல்லது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா
இந்த புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்பு இருக்காது. மாணவர்களுக்கு கல்வியில் வந்து அக்கறை அதிகரிக்கும். கல்வின்னு ஒன்று இருந்தால்தான் வாழ்க்கையில் நமக்கு திடமான அல்லது ஒரு ஸ்திரமான ஒரு ஒரு வாழ்வு அமையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதாவது மாணவர்களுக்கு தானாகவே சொல் புத்தி இல்லாமலேயே சுய புத்தியோடு கணிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த புதன் பகவான் நீச்சம் பெற்று அதே குரு பகவானுடைய வீட்டில் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கிடையே தேவையில்லாத கலகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால படிப்பு படிப்பு அப்படிங்கிற அந்த புத்தகத்தை சொல்றதை காட்டிலும் கொஞ்சமாவது நேரம் ஒதுக்கி பண்பாடு அப்படிங்கிற விஷயத்தை மாணவ மாணவிகளுக்கு போதிக்கிறது நல்லது. அப்படி இல்லாவிட்டாலும் பெற்றவங்க வந்து மற்றவங்க முன்னாடி முன்னேறி காட்டணுங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக நேரம் செலவு செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த விஷயங்களை ஓரளவு, அதாவது இந்த காலத்து குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ அட்வைஸ் பண்ண பிடிக்காதுங்க. அப்போ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் அவங்களுடைய வழியிலேயே போய் அவங்கள திருத்தி கொண்டு வர்றது, நாசுக்காக சொல்லி நல்வழிப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பெற்றோர்களும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வருஷம் கொடுக்கும். அப்படி இல்லாவிட்டால் கூட பெற்றோர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தயாராக சொல்லி ஒரு பாடம் உணர்த்தக்கூடிய விஷயமும் இந்த வருஷத்துல நிச்சயமா இருந்துகிட்டு இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இப்ப ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. காளிதாஸ், தனுசு ராசி, உத்திராயண நட்சத்திரம். சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னமா கேளுங்க. அவங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும், உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா? ஆமா மேடம். சரிங்கம்மா, சார் இருக்காங்க, பேசுங்க. வணக்கங்க. வணக்கம் சார். தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு விகாரி வருஷம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார, ஆமாங்க. அவருடைய பேருங்க? காளிதாஸ். காளிதாஸ், என்ன வயசுங்க அவருக்கு? 41 சார். 41. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் கிரக நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான். அந்த குரு பகவான் தனுசு ராசியிலேயே, அதாவது தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். என்னதான் ஏழரச்சனையுடைய தாக்கம் இருந்தால் கூட அந்த தாக்கத்தை வந்து ஓரளவு தவிர்த்துக்கிறது அல்லது உங்களுடைய தாகத்தை ஓரளவு தீர்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறத விட அந்த குரு பகவான் தனகாரகராகவும் புத்திரகாரகராகவும் அதே சமயத்தில் வந்து உலகத்தில் பட்டம் பதவிகளுக்கு அதிகாரம் படைத்தவராகவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த தனம் தடங்கள் ஆனால் கூட நிச்சயமாக தனவரவு அதிகரிக்கும். அதே சமயம் கடந்த காலங்களில் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய உயர்வு தடைபட்டு இருந்தால் கூட இந்த புத்தாண்டு பிறந்ததுக்கப்புறம் புத்தாண்டு பிறந்து 48 நாள் கழித்து நல்ல பதவிகள், நல்ல மதிப்பு மரியாதை, நல்ல தனவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். தீராத கடன் தொகை இருந்தால் கூட, கடன் தொல்லை இருந்தால் கூட அதில் ஓரளவு கடன் திருப்பி செலுத்தக்கூடிய பாக்கியம் அல்லது அந்த கடன்காரரை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை, இதுவெல்லாமே தனுசு ராசிக்கு நிச்சயமாகவே இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம் சார். இந்த விகாரி வருடம் பத்தி நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொன்னீங்க, பட் இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வருடம்ல பொதுவாகவே இந்த புத்தாண்டு, அதாவது நான் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, கடக ராசி கடக லக்னத்தில் புத்தாண்டு உதயமாகிறதுனால அதிகபட்ச ராசிகளுக்கு, அதாவது 12 ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில் முக்கியமான நன்மைகளை கொடுக்கணும், கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிற விதியில் தான் இந்த புத்தாண்டு உதயமாயிருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விதியாக இருந்தால் மதியால் விழலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பழமொழியில் கேட்டிருப்போம். அந்த மதிங்கிற சந்திர பகவான், சாஸ்திர ரீதியாக மதி என்று சொல்லக்கூடிய, மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ராசியில் தான் புத்தாண்டு உதயமாயிருக்குது. அந்த சந்திர பகவான் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு தன்னுடைய சொந்த வீட்டில். அப்போ எல்லோருக்குமே மன தெளிவு, பின்னாடி வரக்கூடிய கஷ்டமே வராமல் எந்த ஆண்டுமே இருக்காது, எந்த நாளும் இருக்காது. அப்போ வரக்கூடிய கஷ்டங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு, கண்ணாடி மாதிரி முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கிறது அல்லது அந்த கஷ்டங்களை எதிர்கொண்டு ஜெயித்து அதிர்ஷ்டங்களை வரவழைத்து கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான பாக்கியங்கள் அனைத்து ராசிக்குமே இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் இந்த கடகராசி கடக லக்னத்துக்கு சிறப்பு ஒன்று இருந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம நிறைய நிகழ்ச்சியில் என்னுடைய ஆன்மீக பயணங்கள், அதாவது வெளிநாட்டு பயணங்களில் ஆன்மீக சொற்பொழிவுகளில் நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன்,
கலி காலத்துக்கு கடகராசி சிறப்புள்ள ராசியாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே. அப்போ அந்த கடகராசி கடக லக்கணம் என்று சொல்லக்கூடிய சர லக்கணத்தில் புத்தாண்டு, அதாவது விகாரி தமிழ் வருட புத்தாண்டு உதயமாகிறதுனால கண்டிப்பாக எல்லோருக்குமே நல்லது இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதில் ராசிகளிலேயே இருக்கிற 12 ராசிகளில் மேச ராசி என்று சொல்லக்கூடிய முதல் ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அதாவது அங்காரகன், பூமிகாரகன், சகோதர காரகன், மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகபட்ச காரகத்துவம் பெற்ற அதிகபட்ச சிறப்புகள் பெற்ற உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால தன சம்பாத்தியம் அதிகரிக்கும். இன்றைக்கி குடும்பத்தில் வந்து எல்லாருடைய மனசில் வந்து எதிர்பார்க்கறது, உங்களுடைய மனம் எதிர்பார்க்குற விஷயங்களில் முக்கியமானது பணம். அந்த பணம் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக மேச ராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது. மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தால் கூட உங்களுக்கு குரு பகவான் வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில், அதாவது மேன்மைக்கு மேலே மேன்மைகள் கொடுக்கக்கூடியது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையுமே சாதகமாக பண்ணக்கூடியது, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகக்கூடிய அமைப்பு, திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பங்காளி, அதாவது இந்த செவ்வாய் பகவான் சகோதர காரகராக இருக்கிறதுனால பங்காளி வகையில் சகோதர வகையில் சண்டை சச்சரவுகள் இருந்துன்னு அது தானாகவே சமாதானமாகக்கூடியது, சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதையெல்லாம் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் மேச ராசியை சேர்ந்த பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு மேலான பதவி அல்லது அதிகாரம் அல்லது தன வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கடந்த காலத்தில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு, பொதுவாக உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு மறைமுகமாக ஏதாவது தொந்தரவு இருந்துன்னு அந்த மறைமுக தொந்தரவுகள் தானாக விலகக்கூடிய ஒரு தாத்பரியமும் இந்த புத்தாண்டில் இருந்துகிட்டு இருக்கும், பயப்பட வேண்டாம். அதே மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பகவானோடு சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த யோகம் வந்து அதாவது தன்னுடைய வருஷத்தில் இந்த புத்தாண்டினுடைய முற்பகுதியில் வந்து மேச ராசியை சேர்ந்தவங்க கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பலிதமாகும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் தான் உங்களுக்கு பலிதமாகும். உங்களுடைய யோகம் சிதறி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் கைகோர்த்து நடக்கிறது அப்படிங்கிறத விட கைதேர்ந்து நடந்துக்கிறது நல்லது. இன்னும் மேசராசியை பொறுத்தளவுக்கு சுகஸ்தானத்தில், அதாவது சுகஸ்தானம் மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாகவே நோய் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் இல்லாதவங்கள பார்த்தரலாம், நோய் இல்லாதவங்கள பார்க்க முடியல, ஏதாவது ஒரு நோய் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீராத வியாதியில் உள்ளவர்களுக்கு தீரக்கூடிய பாயும் நோயுமாக உள்ளவர்களுக்கு கூட ஒரு நல்லதொரு ஒரு பரிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 2019 விகாரி வருட தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்குது. மேச ராசியை பொறுத்தளவுக்கு எதற்குமே கலங்க வேண்டாங்க. என்ன உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அதாவது அக்னி கிரகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை காட்டுவீங்க. அந்த வேகத்தை கூடவே விவேகத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே வெற்றியில் உள்ளவங்க அந்த வெற்றியை தக்க வச்சுக்க முடியும். சரிங்க சார், இப்போ அடுத்த காலர் கிட்ட பேசிடலாங்களா? வணக்கம். வணக்கம் மேடம், நான் நாமக்கல்ல இருந்து பத்மநாபன் பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம். ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். எனக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சார். சொல்லுங்க. வயது 57 சார். சரிங்க. குரு திசையில புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு சார். இதுல குரு திசைங்களா? குரு திசையில புதன் புத்தி நடந்து சார். சொல்லுங்க. இப்ப வந்து நான் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கும் புத்தாண்டுல இருந்து நான் ஐயா சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி சரி, நான் சொல்றதை விட சாஸ்திரம் சொன்னதை உங்களுக்கு சந்தேகம் இல்லாம சொல்றேன். பொதுவாகவே பொதுவாக புத்தாண்டு எப்படி இருக்கும்னு கேட்காம இந்த ராசி இந்த மாதிரியான லக்னம் இதில் வந்து இந்த திசை நடந்துகிட்டு இருக்குது, அந்த திசையில் இந்த புத்தி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது வாழ்க்கையில் சொல்ல முடியாத சோதனைகளை சந்திச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. மெல்ல முடியாத வேதனைகளும் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில். புத்தாண்டுடைய கிரகணைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரகணைகள் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதாவது கடகராசியில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறாரு, அதே சமயத்தில் கன்னிராசியில் மாந்தி பகவான் இருக்கிறாரு, தனுச ராசியில் குரு பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருந்துட்டுருக்கிறாங்க, கும்ப ராசியில் சுக்கர பகவான் வந்துட்டுருக்கிறாரு, மீன ராசியில் வந்து காலை நேரத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைஞ்சிருக்கிறாங்க, மதியத்துக்கு மேலே சூரிய பகவான் உச்சம் பெற்றுறாரு, ரிஷப ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்காரு, மிதுன ராசியில் வந்து ராகு பகவான் இருக்காரு. இது புத்தாண்டுடைய கிரக நிலைகள். ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி தற்பொழுது உங்களுக்கு
குரு திசையில, அதாவது குரு திசை நடந்திருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த திசா அதிபதி, இந்த திசா அதிபதி குரு திசைக்கு அதிபதியாகிய குரு பகவான் இந்த புத்தாண்டில் வந்து தனுசு ராசியில சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார். அது அற்புதமான சிறப்பு. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி சப்தமஸ்தானமாக இருந்துகிட்டு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பயப்பட வேண்டாம். கடந்த காலங்களில் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள், எந்தெந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள், இல்லை எந்தெந்த மாதிரியான சோதனைகள் வந்ததோ, இல்லை யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ, அவங்க முன்னாடி நீங்கள் பிரபல்யமாக அல்லது பெருமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது. குரு பகவானோடு சனி பகவான் இணைஞ்சிருக்கிறாருங்க. பொதுவாகவே சனி பகவான் யாரோடு சேர்ந்தாலும் உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் குரு பகவானோடு சேரும் பொழுது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் இருந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக மனைவி வழி ஆலோசனை மூலமாக மங்காத செல்வம் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த புத்தாண்டில் அமையும். அதே சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல கேது பகவானும், ஞானகாரகனாக மோட்சகாரகனாக இருக்கக்கூடிய கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால முதல் தரமான கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும், கொடுத்துத்தான் ஆகணும். அப்போ குரு பகவானும் கேது பகவானும் சனி பகவானும் இணைந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால நிச்சயமான ஒரு நிலையான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இருந்துட்டு இருப்பாருங்க. வருடம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் நேர்மையான நியாயமான ஆசைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்கு அமையுது. பயப்பட வேண்டாம். அதுவும் உங்களுக்கு தற்சமயம் குரு திசை நடக்கிறதுனால தன பணம் பொருள் சேரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே அமையும். சார், 12 ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொன்னீங்க. சோ மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. இப்ப ரிஷபம்ல இருந்து சொல்லுங்க சார், எப்படி இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு? ரிஷப ராசி அதிபதி சுக்கர பகவான் கும்பராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். என்னதான் ஒற்றுமையான குடும்பமாக இருந்தால் கூட கடந்த காலங்களில் அஷ்டமிச்சனை இருந்ததுனால தேவையில்லாத கஷ்டங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்தில், அதாவது வெளியில் உத்தியோகம் பார்த்தால் கூட எப்போ வீட்டுக்கு போகலாங்கிற எண்ணம் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இருந்துகிட்டு இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் தான் வீட்டுக்கு வந்தமோ நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு பாதகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த பாதகமான சூழ்நிலைகள் வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே, புத்தாண்டு நாளைக்கு மதியம் உதயமாகுது, ஆனால் ஜூன் மாதத்துக்கு மேலே குடும்பத்தில் ஒற்றுமை, மேன்மை, சந்தோஷம், அதே சமயத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துணிவாக சாதித்து காட்டக்கூடிய பக்குவம் இதுவெல்லாம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக ஆடம்பர செலவுகள் அதிகமாகக்கூடிய அல்லது சுப செலவுகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு மேலே சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஆடம்பர செலவு அல்லது சுப செலவு அப்படின்னாலே இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, அல்லது வந்து தன்னுடைய மகள் அல்லது மகனுக்கு திருமணம் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான மங்களகரமான சுப செலவுகள் அதிகரிக்கும். ஓகே சார், அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மிதுனத்துடைய ராசி அதிபதி புதன் பகவான் இருந்துட்டு இருக்காரு. அந்த புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்காரு. மிதுன ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில், அதாவது உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால ரொம்ப நாளாகவே வேலை கிடைக்காம கஷ்டப்பட்ட இளம் பாக்கியவான் அல்லது பாக்கியவதிகளுக்கு நிச்சயமாகவே உத்தியோகம் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒரு உத்தியோகம் போயிட்டு இருப்பாங்க கடமைக்காக, அப்படி இல்லாமல் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த நல்ல உத்தியோகம் கிடைக்கும். இதே புதன், அதாவது மிதுன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு, மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வருஷத்தில் கணினித்துறையில் சாதனை பண்ணக்கூடிய வாய்ப்பு, அல்லது கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு, கடல் கடந்த உத்தியோகம் செல்லக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். குறிப்பாக மிதுன ராசியை சேர்ந்த போட்டோகிராஃபி, அதே சமயம் வந்து போட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்க, அதே சமயம் பத்திரிகை துறையில் உள்ளவங்க, மீடியா துறையில் உள்ளவங்க, கதை கட்டுரை எழுத்து துறையில் உள்ளவங்க, இவங்க எல்லோருமே அதிகபட்ச வருமானத்தை சந்திக்கக்கூடிய, வெகுமானத்தை சந்திக்கக்கூடிய, திடீர் பிரபல்யம் அடையக்கூடிய, அதாவது கற்பனை அப்படின்னாலே கவிதை எழுதுறது அல்லது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், அந்த கற்பனையை கூட விற்பனையாக்குவதற்கு சாதகமான ஆண்டாக இந்த புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டியது. ஓகே சார், கடகம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கடகம் வருஷம் அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், அதாவது கடக லக்கணம், கடக ராசி, சூரிய ஓரையில் ஆயிலிய நட்சத்திரம் முதல் பாதத்தில் புத்தாண்டு உதயமாகிறதுனால கடக ராசிக்காரருக்கு இந்த புத்தாண்டு மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய ஆண்டும் அமோகமான ஒரு விளைச்சலை தரக்கூடிய, உங்களுடைய ஆசாபாசங்கள் பூர்த்தியாகக்கூடிய, உங்களுடைய தேவைகள் அனைத்துமே தேவைக்கு அதிகமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்போடு தான் இருந்துகிட்டு இருக்குது. கடகராசி பெண்களுக்கு துணிவு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். கடகராசியை சேர்ந்தவங்க ஒரு நாட்டை ஆளக்கூடிய வல்லமை, அல்லது கிராமத்தில் தலைவராக இருக்கக்கூடியது, அல்லது நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் உங்களுக்கு முதல் ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இந்த வருஷத்தில் சிறப்பாக. ஒரு சில பேர் நினைப்பாங்க, சார் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் கடகராசியை சேர்ந்திருக்கிறோம், எனக்கு ஒன்றும் கடன் பிரச்சனையே தீரல, எந்த நல்லதுமே நடக்கல அப்படின்னு அப்பாவிய கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி தப்பாகவே இருந்தால் கூட
புத்தாண்டு ராசி பலனை பொறுத்தளவுக்கு, பொதுவான ராசி பலனை பொறுத்தளவுக்கு, கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு கடக ராசிக்கு அருமையான யோகம் தான். ஆனால் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு சப்தம ஸ்தானத்தில் பாவ கிரகம் இருந்ததுனாலோ, அல்ல அந்த இடத்துல மாந்தி பகவான் இருந்ததுனாலோ, அல்லது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருந்ததுனாலோ இந்த மாதிரியான நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற உண்மையும் இந்த நேரத்தில் மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். சரிங்க சார், சிம்மம்க்கு எப்படி இருக்கும் சார்? சிம்மம், சிம்மத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து சிம்ம ராசிக்கு, அதாவது மீன ராசியில் இருக்கிறார். இந்த குரு பகவான், மீன ராசி அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடு. குரு பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் சேர்ந்ததுனாலே அரச யோகம்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரருக்கு அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட அன்பை வெளிப்படுத்தினா கூட அதிகாரமாக தான் வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அவங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் ஆசைகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய அரசியல் ஆசை, அரசியல் கனவுகள் நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்க சாதாரணமாக அடிமட்ட தொடனாக இருந்தால் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்பு இந்த வருஷத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். நம்மளை பார்த்து நிறைய பேர் முன்னேறிட்டாங்க, நாம் இன்னும் அதே இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறமே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த சூரிய பகவானை நினச்சி இல்லை சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு கிடைக்கும். சூரியன் அப்படிங்கிறது எல்லாருடைய மனுஷாலுடைய உலகத்தில் உள்ள அனைத்து பேருடைய வாழ்க்கையில் வந்து விடியல் அப்படிங்கிற சொல்லுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய கிரகமே இந்த சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக முழு மூச்சாக செயல்பட்டு முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த விகாரி தமிழ் வருட புத்தாண்டு இருந்துட்டு இருக்குது. சிரிச்சுக்கிட்டே முன்னேறக்கூடிய அமைப்பு சிம்ம ராசியின் சிறப்பு. சரிங்க சார், கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு சார்? கன்னிராசியை பொறுத்தளவுக்கு, அதாவது கடந்த காலங்களில் மீடியா சம்பந்தப்பட்ட வகையில், அதாவது எவ்வளவோ போட்டி போட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உங்களுடைய மீடியா ஆசை நிறைவேறாமல் இருந்துன்னுவீங்களே, இந்த வருஷம் நிறைவேறும். ஏற்கனவே மீடியாவில் இருந்துக்கிட்டு தன்னை விட தகுதி இல்லாதவங்கெல்லாம் முன்னேறிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பெருமை கிடைக்குது, அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது, அவங்களுக்கு பிரபல்யம் கிடைக்குது, நமக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கலையே அப்படின்னு உங்களுடைய உள்ளத்தில் அதாவது தேவையில்லாத கவலைகளோடு தேவைகளை எதிர்பார்த்திருக்கிற இந்த கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத விட சரி சப்தம பார்வையாக ஜென்மராசியை பார்க்கறதுனால நிச்சயமான மேன்மைகளை, கடந்த காலங்களில் எவ்வளவு முயற்சி எடுத்தீங்களோ அந்த முயற்சிக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வளர்ச்சி இந்த வருஷத்தில் கிடைக்கும். இந்த வருஷம் முயற்சி பண்ணுறீங்களோ இல்லையோ கடந்த காலங்கள் எடுத்த முயற்சிக்கு உண்டான வளர்ச்சி அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிச்சயமாகவே அமையும். பிள்ளைகள் வகையில் வந்து பெருமை சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். செய்யாத வேலைக்கு கூட பட்டம் கிடைக்கிறது, சன்மானம் கிடைக்கிறது, பாராட்டு கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு கன்னிராசிக்கு இந்த வருஷத்துக்கான சிறப்பு. ஓகே சார், துலாம்க்கு எப்படி இருக்கு சார்? துலாம், அதாவது பொதுவாகவே துலாம் ராசிக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை அப்படிங்கிறத விட இவங்க வந்து நல்லவங்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க, நேர்மையானவராக இருந்துகிட்டு இருப்பாங்க. காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இந்த காலத்தில் நேர்மையானவங்களை பார்க்கறது ரொம்ப சிரமமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு 100க்கு 90 பேர் நல்லவங்க, 10 பேர் மட்டும்தான் நேர்மை தவறி இருப்பாங்க. இந்த காலத்தில் 100க்கு 90 பேர் வந்து நேர்மை இல்லாதவங்களை தான் பார்க்க முடியுது. அப்போ 10 பேர் மட்டும்தான் நல்லவங்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் நல்லவங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வெளியிலிருந்து வர வேண்டாம். நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் துலா ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் கும்ப ராசியில் இருக்கிறது. அந்த சுக்கர பகவான் வந்து இந்த நவக்கிரக ஆதிபத்தியத்தில் முக்கியமான ஒரு ஆதிபத்தியம் எடுத்துக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு முட்டி மோதி முன்னேற்றத்தை கொடுக்கும். கடந்த வருஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி அப்படிங்கிற பேரில் எவ்வளவோ துன்பங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட இப்போ 7.5 சனி முடிஞ்சும் நல்லது நடக்கலையே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு 7.5 சனி முடிஞ்சதுன்னு பேப்பரில் போட்டிருக்குதுங்க, டிவியில் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் கஷ்டம் தீரலையே, அதுக்கு என்ன வழியும்பாங்க. உங்களுக்கு 7.5 சனி முடிந்தும் கஷ்டம் தீரல அப்படிங்கிறதுக்கு 7.5 சனி காரணமல்ல, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். இருந்தாலும் பொதுவான புத்தாண்டு ராசியை பொறுத்தளவுக்கு துலா ராசிக்கு துன்பங்களை துடை தெரிந்து, வாழ்க்கையில் துயரங்களை துடை தெரிந்து உயரங்களை தொடக்கூடிய ஆண்டாகவும், அந்த உயரங்களில் உள்ளவர்களுக்கு சிகரங்களை தொடக்கூடிய ஆண்டாகவும், விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி கணையை தொட்டு ரசிக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு அமையும், சந்தேகமில்லை. ஓகே சார், விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு?
விருச்சிக ராசி. பொதுவாக விருச்சிகத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே வீடு தேடி வெற்றி வரும் அப்படிங்கறது சாஸ்திர விதி. விருச்சிக ராசிக்கும் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் தான். விருச்சிக ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த அதாவது விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் இந்த கட்டிடத்துறையில் உள்ளவங்க, கட்டுமான பணியில் உள்ளவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட மின்சார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, காவல் அதிகாரியா உள்ளவங்க, இராணுவத்துறையில் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் திடீர் திடீர்னு பிராபலம் வரும். ஆனால் என்னதான் பிராபலம் வந்தால் கூட அந்த பிராபலம் அடுத்த சில நாட்களிலேயே விலகி அல்லது சில மணி நேரங்களிலேயே விலகி அந்த பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்து பிரபல்யம் அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த 7 வருடங்களாக அதாவது 6 வருஷங்களுக்கு மேலாக ஏழரை சினி அப்படிங்கிற பிடியில் வந்து தேவையில்லாத அவஸ்தை கஷ்டம் நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க விருச்சிகராசியை பொறுத்தவரை, விருச்சிகராசியை சேர்ந்த பாக்கியவான்கள். ஆனால் இந்த தமிழ் புத்தனுடைய கிரக நிலையின்படி அந்த 7.5 சனியே வந்து ஏறுமுகம் கொடுக்கக்கூடிய அமைப்போடுதான் கிரக நிலைகள் இருந்துட்டு இருக்குது. அந்த சனி பகவான் ஆட்சி பெற்ற தனகாரகன் குரு பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஜூன் மாசத்துக்கு மேல அற்புதமான நிகழ்வுகளையும் சுகபோகமான வாழ்க்கையையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஓகே சார், மீதி இருக்க 4 ராசி பத்தி கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசும். அதுக்கு முன்னதாக ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே சார், அடுத்து உள்ள 4 ராசிக்கும் நம்ம பேசிடலாம். தனுஷ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. தனுஷ ராசியை பொறுத்தளவுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு அதாவது விகாரி ஆண்டு படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் வருட புத்தாண்டனுடைய நட்சத்திர தேவதையாக உமா மகேஸ்வர் வர்றது. அந்த உமா மகேஸ்வர் வந்து தனுசு ராசிக்கு வந்து நட்பாக இருந்துகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் எடுத்து பார்க்கும் பொழுது நீங்களே திகைச்சு போகிற அளவுக்கு நன்மைகள் அடைய முடியும். பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்து அதாவது 7.5 சனி அப்படிங்கிற விஷயத்தில் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவையில்லாத தடங்கள், தேவையில்லாத தாமதம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அனுசரித்து போகிறாங்களோ இல்லையோ, ஆறுதலாக இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவையில்லாத பார்வையாலேயே உங்களை பார்வையே ஏளன பார்வையை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கும். நல்லதுக்கு காலம் இல்லையா, நல்லவங்க பிழைக்க முடியாதா அப்படிங்கிற கவலை அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி கவலையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அனைத்துமே அடியோடு விலகக்கூடிய அளவுக்கு இந்த புத்தாண்டு உதயமாகுதுங்க. உங்களுடைய அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இந்த புதன் பகவான் மறைந்தாலும் நிறைந்த பலன் கொடுப்பாரு, நீச்சமானாலும் நீச்சமங்க ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடியது, நலிந்த தொழில் உயர்ந்து வரக்கூடியது, அதே சமயம் இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கக்கூடியது, இழந்த கௌரவமும் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகள் நிறைந்த ஆண்டாகத்தான் இந்த புத்தாண்டு அமையுது தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு. சரிங்க சார், இப்போ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ அம்மா, நான் பேசலாங்களா? வணக்கம் சார், பேசுங்க. சார் இருக்காங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் பாலசுப்ரமணியம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மகர லக்னம். சிம்ம ராசி ரிஷப ராசிங்களா? சிம்ம ராசி. சிம்ம ராசி உங்களுடைய ஜாதகப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிறந்த தேதிப்படியே வந்து இந்த பேர் அதாவது பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய பேர் இருக்கும் பொழுது அந்த முருகன் பெருமானுடைய பேர் சார்ந்து கூப்பிடுறது நல்லது, அல்லது பிள்ளையாருடைய பேர் வர்ற மாதிரி கணேசன் அப்படிங்கிற மாதிரி பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது நல்லது. நேர் எதிர்மறையாக மணி அப்படின்னு வந்து கூப்பிடும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத தடங்கள் இருந்துகிட்டு இருக்கும்.
பொதுவாகவே உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ரொம்ப வெகுளியாக இருந்துகிட்டு இருப்பீங்க, யதார்த்தமாக இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த கலிகாலத்தில் பொழைக்க தெரியாத மனுஷன் அப்படிங்கிற பட்டம் அந்த மாதிரி ஒரு பேரும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஊருக்கு நல்லவராக இருந்துகிட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்கு நல்லவராக இருக்க முடியல. கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஊருக்கு நல்ல முறம் வீட்டுக்கு பீத்த முறம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் கடவுள் ரீதியாக கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. கடவுளுக்கு நீங்கள் நல்லவர். இப்போ இவ்வளவு நல்லவராக இருந்தும் தன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வயசு கழித்து நல்லது நடக்கலை அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். தொடர்ந்து நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். முடிந்தால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவபெருமான் கோயில், அதாவது சிவஸ்தலத்தில் நின்று சூரிய பகவான் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரெல்லாம் ஏளனமாக எகத்தாளமாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி மிகப்பெரிய ஏற்றமாக வாழ்ந்து காட்ட முடியும். அப்படி நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. செந்தில்குமார். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மதுரை. மதுரைல இருந்து. சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். கும்பராசி, கும்ப லக்னம், சதநேத்திரம். சரிங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. அதாவது கும்ப ராசி கும்ப லக்னம், அதாவது உங்களுடைய ராசி அதிபதியும் சனி பகவான் தான், லக்னாதிபதியும் சனி பகவானா வந்திருக்கிறாருங்க. அதே சனி பகவான் வந்து இந்த புத்தாண்டில் வந்து நாலு ஆதிபத்தியங்களுக்கு காரகத்துவம் எடுத்திருக்காரு. அதனால நான்கு திசைகளிலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. இந்த புத்தாண்டுடைய உதய நாளில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது கும்ப ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால உதவி கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அதாவது கருத்து வேறுபாடுகள் மூலமாக பிரிந்த குடும்பங்கள் இன்றைய இந்த புத்தாண்டில் வந்து ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அடுத்தவங்களுடைய பேச்சு கேட்காத அளவுக்கு, அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு உயரக்கூடிய பாக்கியங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். குறிப்பாக கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் உருவாகக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டாக இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு அமையும். சார், 12 ராசிகளுக்கு வந்து இந்த வருடம், அதாவது விகாரி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க சார். மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு பழமொழி இருக்கும், மகரத்துக்கு நிகரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மகர ராசிக்கு எவ்வளவுதான் நமக்கு ஒரு அமைப்பு இருந்தால் கூட அந்த அமைப்புக்கு உண்டான ஒரு அருகதை இல்லாமல் கடந்த காலங்களில் தடை தாமதம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். உத்தியோகம் கிடைக்கலையேன்னு கஷ்டப்பட்டவங்களை விட உத்தியோகம் கிடைச்சி கஷ்டப்படுறவங்க அதிகமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. நல்ல உத்தியோகம் அமையாமல் இருக்கிற உத்தியோகத்தில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட முடியாமல் தேவையில்லாத பிரச்சனை, எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னே வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கும். என்ன நமக்கு மட்டுமே நல்லது நடக்கலையே, உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணமும் அவ்வப்பொழுது வந்து போயிட்டு இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து ஓரளவு விலகக்கூடிய குறையக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக மகர ராசியை பொறுத்தளவுக்கு உத்தியோகம் போகிறது அப்படிங்கிறத விட சொந்தமாக தொழில் செய்யணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது கால கட்டாய சூழ்நிலையில் இப்போ ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, கிடைக்கிற உத்தியோகத்துக்கு போய்த்தானே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் போயிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே நாம் ஏதாவது சொந்த தொழில் செய்யலாம், அல்லது சிறு வியாபாரம் செய்யலாம், அல்லது அதுக்கு தேவையான பண வசதி இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கமிஷன் பேசிக்கல ஏதாவது ஒரு விற்பனை பண்ணலாம், அல்லது அந்த கமிஷன் பேசி சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த எண்ணமெல்லாம் ரொம்ப நாளாக, ரொம்ப மாதமாக, ரொம்ப வருஷங்களாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்கள் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடியது, அந்த தொழில் வந்து திடீர்னு வந்து உயரத்தை தொடரங்க அப்படிங்கிற விட சிகரத்தை தொடக்கூடியது. விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய விவேகத்தை வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதுவெல்லாம் இந்த வருஷத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். என்ன மகர ராசியை சேர்ந்தவங்க என்ன தொழில் ஆரம்பித்தாலும், அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் தனியாக நின்று, அதாவது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தனித்து நின்னீங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் வந்து ஓரளவு வெற்றி, அல்லது நீங்கள் எதிர்பார்த்த காசு பணம், அல்லது நஷ்டமில்லாத ஒரு கஷ்டமில்லாத ஒரு அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான வாய்ப்புகளை உணர முடியும்.
கூட்டு அது பார்ட்னர் சம்மந்தப்பட்ட கூட்டு சேர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த வகையிலும் எந்திரிக்க முடியாத சூழ்நிலைகளை கொடுத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க உங்களுக்குள்ள ஒரு இணக்கமாக போயிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கணும். என்ன இணக்கமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சிறு சங்கடம் அல்லது சிறு சலசலப்பு ஏற்பட்டு நீங்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி பிரிஞ்சால் கூட தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமையும் அதற்கான வாய்ப்பும் அதற்கான வருமானமும் நிச்சயமாகவே அமையும். மகர ராசியை சார்ந்த பெண்களுக்கு கடந்த காலங்களில் குடும்பத்தில் ஏற்பட்ட சலசலப்பு விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து உங்களுடைய பேச்சுக்கு அதாவது உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் மாணிக்க கல்லாக இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு. அதே மகர ராசியை சேர்ந்தவங்க குறிப்பாக மாமியார் மருமகளும் கழுத்தில் நகை போடுறாங்களோ இல்லையோ தன்னுடைய வாயில புன்னகையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்பும் மகர ராசிக்கான சிறப்பு. சரிங்க சார், கும்பம் எப்படி இருக்குங்க சார்? கும்பராசிக்கு வந்து கும்பராசியில் வந்து அதாவது இந்த ராசி அதிபதி சனி பகவான் குருபவனுடைய வீட்டில் இருந்தால் கூட கும்ப ராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறார். இந்த சுக்கர பகவான் கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிற விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அயல்நாடு போகக்கூடிய பாக்கியங்கள் அச்சாரம் அதாவது தம்ப ஒரு நம்பிக்கையாக நடந்தேறும். ஏற்கனவே அயல்நாட்டில் உள்ளவர்களுக்கு வந்து கௌரவம் வெகுமதி அல்லது வேறு வகையில் சன்மானம் கிடைக்கக்கூடிய அல்லது அதைவிட உயரிய நாடுகளுக்கு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த பயணம் சகாயமாக அமையக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே அதாவது கும்ப ராசியை சேர்ந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளில் ஏதாவது ஒரு சில குடும்பங்களில் பெற்றவங்க பேச்சு கேட்காம தீய பழக்கங்க வழக்கங்கள் அடிபட்டு அல்லது தீய பழக்க வழக்கங்களுக்கு தீய நட்புகளுக்கு ஆட்பட்டு உள்ளவங்க இந்த வருஷத்தில் வந்து நன்மைகளை புரிந்து உண்மையாக திருந்தி வரக்கூடிய பண்பாட்டை நேசித்து கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டொழிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பராசிக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். சொல் புத்தி இல்லாமலேயே சுய புத்தியோடும் கடவுளுடைய பய பக்தியோடும் வாழ்ந்து காட்டக்கூடிய பக்குவங்கள் வகையாக அமையக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு விகாரி வருட தமிழ் புத்தாண்டுடைய சிறப்பு. மீனம் எப்படி இருக்கும் சார்? கடைசி ராசியான மீனம். மீன ராசி, நான் மீன ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது சுகஸ்தானாதிபதியாகவும் சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறார். அது ஒரு சிறப்பு. இதே உங்கள் ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் அடமானம் வச்ச தங்கத்தை எல்லாம் திருப்பி எடுக்கக்கூடிய அல்லது கடந்த காலங்களில் காணாமல் போன ஆடம்பர பொருள்கள் திரும்பி கிடைக்கக்கூடிய அதே சமயம் அதிகபட்சமான பெண்ணுக்கு வயசுன வரல திருமண வயது வரல அப்படின்னு இருந்தால் கூட திருமணத்திற்கு தேவையான எதிர்காலத்திற்கு தேவையான தங்கம் ஆபரணம் தேவையான பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடவுளுடைய அருளோடு வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் வருமானமும் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். இதே குரு பகவான் வந்து சனி பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால ஏதோ திருமணம் நடந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அதாவது மிகப்பெரிய ஆடம்பரமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். இதே குரு பகவான் சனி பகவானோடு மட்டுமல்லாமல் ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அதாவது மீனராசியை சேர்ந்தவங்க அதாவது பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால மீனராசியை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நான் நிகழ்ச்சியில் முன்னாடி சொன்ன மாதிரி காதல் என்ற விஷயத்தில் வந்து தேவையில்லாத ஒரு அதாவது கலகலப்பு உண்டாக்குற மாதிரி ஒரு தேவையில்லாத கலவரத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாகவும் பதனமாகவும் இருக்கிறது நல்லது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இருவரும் சேர்ந்து மறைமுகமாக பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் படம் பிடித்து மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த நேரத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது. பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதே என்று சொல்லக்கூடிய அந்த பழமொழியை அவ்வப்பொழுது நீங்கள் நினைவில் வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப நன்றி சார். 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா விளக்கி சொன்னீங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மோகன சுந்தரி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில பெரம்பூர்ல இருந்து. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்கு வசம் கேட்கணுங்க. ஓகே, அவருடைய பேர் சொல்லுங்க. காமேஷ். அவருடைய ராசி நட்சத்திரம்? மிதுன ராசி. மிருகசீர நட்சத்திரம் விருச்சிகள் இருக்கணும். சரிங்கம்மா, என்ன சந்தேகம்மா கேளுங்க. அவருக்கு ஆர்மி வேலை போனோம்னு இருக்கு, அது கிடைக்குமா அப்படின்ட்டு. சரிங்கம்மா, சார் இருக்காங்க சொல்லுவாங்க. வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க. பையனு மிதுன ராசி மிருகசீர நட்சத்திரங்க விருச்சிகள் இருக்கணும். சொல்லுங்க. இப்ப அவருக்கு வேலை வந்து ஆர்மி வேலை இன்ட்ரெஸ்டா இருக்கு, அதுதான் கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்கலாம். என்ன வயசுங்க அவருக்கு? இப்ப 19 படிச்சுட்டு இருக்கான், செகண்ட் இயர் படிக்கிறான். ஆனா இன்ட்ரெஸ்ட் அந்த ஆர்மி மேலதான் இருக்குது அவனுக்கு. அவங்க அப்பா ஆர்மில இருந்தாரு, அதனால அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கான். அது எப்படி அதான் கிடைக்குமா? இவருடைய ஜாதகப்படி பிதாவும் பிள்ளையும் பிரிஞ்சிருக்கணுங்கிற அப்படிங்கறது ஜாதக விதி.
அதே சமயத்தில் இவருக்கு இராணுவ சம்பந்தப்பட்ட வகையில் வந்து உத்தியோகம் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய 21வது வயசில் நிச்சயமாகவே அமையும். அப்படி அமையும் பொழுது இவரும் வந்து பிதாவோடு சேர்ந்து இல்லாமல் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் பிரிஞ்ச பிதாவை விட்டு பிரிஞ்சிருந்தால் கூட உலக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய உன்னதமான சிறப்புகள் இவருடைய ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது. முடிஞ்சால் பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் கோயிலில் வந்து நீங்கள் வந்து இவருடைய பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது. வருஷ கடைசியிலேயோ அல்லது இவருடைய பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது இவருடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது இவருடைய பிறந்த நாள் வார நாட்கள் இருக்கும் இல்லையா, செவ்வாய் அல்லது புதன் வியாழன் இருக்கும், எந்த நாளில் பிறந்தாரோ அந்த நாள்லேயோ வந்து கருப்பு அல்லது காவி உடைய வந்து வாங்கி யாருக்காவது தானம், வஸ்திர தானம் என்று சொல்லக்கூடிய அந்த தானம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பலருக்கும் தெரிந்த முகமாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு உன்னதம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம் சார். 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விதமான ஒரு வருடமாகவும் இருக்குது, சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில பல ஆபத்துகள் இருக்கும் அப்படிங்கிறதும் சொன்னீங்க. ஸோ அதுக்கான பரிகாரம் என்னென்ன அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். பொதுவாக 12 ராசிகளுக்கும் பரிகாரம் அப்படிங்கிறத விட கடவுள் வழிபாடு சொல்லலாங்க. பரிகாரம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தான் பரிகாரம் பண்ண முடியும். கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து அந்த ராசியை சேர்ந்த அத்தனை பேருமே வச்சுக்கலாம். ஒரே ராசியில் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க, அத்தனை பேருக்குமே வந்து ஒரே மாதிரியான வாழ்க்கை அமையாது. ஆனால் ஒருவருடைய ஜாதகம் இன்னொருத்தருக்கு இருக்கவே இருக்காது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எந்த ஜாதகமாக இருந்தாலும் பரிகாரம் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்து தான் பண்ண முடியும். ராசியை பொறுத்தளவுக்கு வழிபாடு அப்படிங்கிறது ராசியை மையமாக வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். அந்த வகையில் ராசியை மட்டுமே மையமாக எடுத்துக்காம இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகும் பொழுது எந்த மாதிரியான விதி, எந்த மாதிரியான கதி, எந்த மாதிரியான மதி இருந்துகிட்டு இருக்குதோ, அதில் பிரபஞ்ச கதி எந்த பங்கு எடுத்துக்கிட்டு இருக்குதோ அதையெல்லாம் கணிச்சு எடுக்கும் பொழுது மேச ராசியை சேர்ந்தவங்க பிரம்ம தேவனுடைய வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. பொதுவாகவே பிரதமை திதியில் பிரம்மதேவன் வழிபாடு வந்து மேசராசியை சேர்ந்தவங்க வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் யோகம் வந்தது அப்படின்னா இந்த பிரம்மதேவன் வழிபாட்டு மூலமாக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும் மேசராசியை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இன்னொரு வழிபாடு சரஸ்வதி வழிபாடு வச்சுக்கலாம். மேசராசியை சேர்ந்தவங்க சனிக்கிழமை நாட்களில் சரஸ்வதி வழிபாடு அப்படிங்கிறது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆனால் சனிக்கிழமை நாட்களில் சரஸ்வதி வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு சட்டென உயரக்கூடிய அல்லது பட்டன வெளியில தெரியக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயமா சந்திச்சுக்க முடியும் மேசராசியை பொறுத்தளவுக்கு. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா துர்கா தேவி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. தற்சமயம் வந்து வருஷ ஆரம்பத்தில் அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால துர்கா தேவி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. இந்த துர்கா தேவி வழிபாடு கூட முடிஞ்ச அளவுக்கு துவிதியை திதியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா துன்பங்களை துடை தெரிந்து நல்லதொரு இன்பங்களையும் நல்லதொரு மேன்மைகளையும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேர் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது ரிஷபராசியை சேர்ந்தவங்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் வந்து பலம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா அவங்க ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் சுவாமி வழிபாடும் வச்சுக்கலாம். இந்த சந்திர சூடேஸ்வரர் சுவாமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓசூரில் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறிய மலை மேலே இருந்துகிட்டு இருக்குது. இந்த வழிபாடு வச்சுக்கலாம் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு. அடுத்து மிதுன ராசியை சேர்ந்தவங்க சிவ பெருமானுடைய வழிபாடு அதாவது யம பயம் போக்கக்கூடிய சிவ பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. அதனோடவே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ஏன் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இந்த குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கும் பொழுது தரணியில் உயரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி கடகராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வழிபாடு வச்சுக்கலாம். இந்த ஆதிசேஷன் வழிபாடு கூட அமாவாசை திதியில் வச்சுக்கும் பொழுது அற்புதமான பலன்களை சந்திக்க முடியும். மூன்றாம்பரை திதியில் முன்னோர்கள் வழிபாடு வச்சுக்கலாம். அதே சமயம் பௌர்ணமி நாட்களில் வந்து பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அல்லது பெரியவங்க சொல்றதை கேட்டுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடக ராசிக்காரர்கள் நல்லதொரு நன்மைகளை அடைய முடியும் இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஆண்டாள் வழிபாடு ஸ்ரீ ஆண்டாள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெண்கள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடியது, இந்த உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முன்னேறக்கூடியது, சமுதாயத்தில் சாஸ்தாங்கமாக வளம் பெறக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆண்டாள் வழிபாடு கூட அஷ்டமி தேதியில் வச்சுக்கிட்டிங்கன்னா கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய வழிபாடு வச்சுக்கிறது உங்களுடைய ராசி அதிபதிக்கு நல்லது. பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதி அல்லது பிறந்த வார நாட்களில் பார்வதி தேவி வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே இந்த பக்குவமான எண்ணங்கள் பின்ன எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்தை வந்து ஒரு புத்தகமோ அல்லது மற்றவங்களோ சொல்லாமல் உங்களுக்கு நீங்களே பக்குவமாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த பார்வதி வழிபாட்டு மூலமாக இந்த வருஷம் முழுவதுமே. கன்னிராசியை சேர்ந்த அளவுக்கு புதன் அல்லது சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்சளவுக்கு பெருமாள் கோயிலுக்கு போகும் பொழுது இந்த
பச்சை கலர்ல எமரால்டு கிரீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கிரீன் கலர்ல வந்து வஸ்திரம் அணிஞ்சிக்கிறது நல்லது. முடிஞ்சால் நேரம் கிடைச்சால் காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறது நல்லது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வெளிநாட்டு பயணம் போகும்போது சொல்லியிருந்தார் ஒருவர், சார் நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் எங்கேயோ போயிருவீங்கன்னு சொன்னார் ஒருத்தர். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தால் எனக்கு வேலை போயிருமேன்னு கேட்டார். அந்த மாதிரி கிடையாது, எந்த சாத்திரமும் அந்த மாதிரி சொல்ல கிடையாது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறிய நேரம் ஒதுக்கி இந்த காயத்ரி மந்திரம் சொல்லலாம், கஷ்ட காலங்கள் விலகும். அதே சமயம் துலா ராசியை பொறுத்தளவுக்கு நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கணுங்க. உங்கள் ஜாதகம் யோகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, அவயோகமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கன்னிர அதாவது கன்னிராசி அந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க காயத்ரி அதாவது நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. அந்த நரசிம்மர் வழிபாடு கூட முக்கியமாக நவமி நாட்களில் வச்சுக்கிறது, அதாவது அஷ்டமிக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்பதாவது திதியாக நவமி திதியில் வந்து இந்த மாதிரியான நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தது அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை பெண்கள் மட்டும் மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செல்வம் செல்வம்னு கேட்டுருக்கிறோம் இல்லையா, அந்த செல்வம் இந்த வருஷத்தில் ஓரளவு உயரும். எல்லாவற்றுக்கும் மேலாக விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. இந்த வருடம் முழுவதுமே அல்லது வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்துக்குள்ளாக 27 நாட்களுக்குள்ளாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வருடம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை சந்திக்க முடியும். இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சாஸ்திரம் சொல்லியிருக்குது, ஒரு மனுஷாருடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கலாம் சொல்லிக்கிறது இல்லையா. அந்த கந்த பெருமானுடைய வழிபாடை வந்து வியாழக்கிழமை நாளில் வச்சுக்கலாம், நல்லா இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு வருஷ ஆரம்பத்தில் ஜென்ம ராசியிலேயே ஜென்ம சனி பகவான் இருந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மகத்திய தோஷத்தோடு இருக்கிறதுனால அனுமன் வழிபாடு வச்சுக்கலாம், அதனோடு ஜம்புகேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கலாம், அதோடு வருண பகவான் வழிபாடும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வற்றாத செல்வங்களை சந்திக்க முடியும். அதற்கப்புறம் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகரை வந்து வழிபாடு வச்சுக்கலாம், மகர ராசியை சேர்ந்தவங்க. அந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஏற்கனவே நல்ல நிலைமையில் உள்ளவர்களுக்கு எல்லை இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிள்ளையார் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு காமதேனு வழிபாடு, அந்த பசுமாட்டோட அதாவது நாட்டு பசுவுடைய வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. பொதுவாகவே நாட்டு பசுக்கு பக்கத்தில் நம்ம நின்னாலே அது விடக்கூடிய ஒரு பசு விடக்கூடிய மூச்சு காற்றை சுவாசித்தாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தானாக குறையுது அப்படிங்கிறத மெஞ்ஞானம் மட்டுமல்ல விஞ்ஞானமே இன்றைக்கி ஒத்துக்குதுங்க. அதனால் அந்த பசுமாட்டுடைய வழிபாடு காமதேனு வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் விலகி இந்த உலகத்தில் வந்து சஷ்டாங்கமாக வரக்கூடிய வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மீனராசியை பொறுத்தளவுக்கு அதாவது ஸ்ரீ சப்தகன்னி வழிபாடு வச்சுக்கலாம். சப்தகன்னி அப்படிங்கிறது பெண் தெய்வம், 7 கன்னி இருந்துகிட்டு இருக்கும். இந்த சப்தகன்னி வழிபாடு கூட சப்தமி நாட்களில் வச்சுக்கிட்டீங்கன்னா சத்தம் இல்லாத முன்னேற்றங்களை மொத்தமாக சந்திக்க முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வருடம் வந்து எப்படி இருக்கும், 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும், அதனுடைய தெய்வ வழிபாடு எல்லாமே சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பாக்கியவான்களுக்கும் இந்த விகாரி வருட புத்தாண்டு நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளையும் மேன்மைகளையும் உண்மையாக கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நன்றி சார். இதே மாதிரி அடுத்த வாரம் வேறொரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.